ஹாய் வணக்கம். நம்ம வின் ட்ரேடரும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துடலாம். இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ண சார்ட்டு XAUSD 15 minutes டைம் ஃப்ரேம் தான். நம்ம வின் ட்ரேடர் எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுவேன். என்எஸ்சி கேஷு, ஃபியூச்சரு, ஆப்ஷன்ஸு, அக்ரி, காமெக்ஸ், ஃபாரெக்ஸ் எல்லா மார்க்கெட்டுமே நம்ம வின் ட்ரேடர் சப்போர்ட் பண்ணுவேன். அது எதாவது உங்களுக்கு லைவ் பார்க்கணும்னா, ஒன் டே ஃப்ரீ ட்ரெயில் பார்க்கணும்னா, உங்களுக்கு இந்த நம்பர் இது இந்த டிஸ்பிளே ஆகிடுச்சு, 8139033994 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு டைரெக்டாக நம்ம வெப்சைட்டில் பார்க்கணும்னா www.wintradersoft.com போங்க. அந்த WinTraderக்கு ப்ரைசிங் டீட்டெயில்ஸு, அந்த டெஸ்டிமோனியல் லீடர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம சார்ட்டில் போகலாம். இந்த XAUSD 15 minutes டைம் ஃப்ரேம் தான் செட் பண்ணியாச்சு. அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு 15 minutes டைம் ஃப்ரேம் மட்டும்தான் செட் பண்ணணும். 15:30, H1, H4 இந்த 4 டைம் ஃப்ரேம் ஓகே தான். அந்த 5 minutes செட் பண்ணாது. 5 minutes ஸ்கால்பிங்குக்கு தான், ஸ்கால்பிங்கு ஓகே தான். அந்த சிறிய சிறிய சிக்னலில் அந்த இடத்துல சிக்னல் ரிவர்ஸ் ஆகிடும், அதுக்கு தான் 5 minutes செட் மட்டும். அந்த 10 சிக்னல் வந்தால் இந்த 7 சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், 3 ரிவர்ஸ் ஆகிடும். அந்த 5 minutesில் 15 minutes தான் ஓகே தான். 15 minutes இந்த கோல்டு சார்ட்டுக்கு இந்த ஒயிட் கலர் டே பிரேக் லைன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கோர்னரில் லைவ் ரேட் மார்க்கெட்டு கொடுத்துல எதாவது சார்ட் பண்ண ஓப்பன் பண்ணால் இந்த கோர்னரில் தான் லைவ் மார்க்கெட் ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு மார்னிங்குக்கு செல் சோனு தான். மார்னிங்க்கு ஆஃப்டர் 12:00 பைசிங்கில் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. 9 points அப்ராக்சிமேட் 9 points கிடச்சிருக்கு. அப்புறம் ரீஎன்ட்ரியும் வந்துடுச்சு. இந்த கோல்டுக்கு மார்னிங்கில் செல் சோன் சப்போர்ட் பிரேக் பண்ணி மார்னிங்கில் செல் சோன் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அந்த க்ரீன் கலர் அப் ஆரோ அந்த பை சிக்னல், அந்த ரெட் கலர் டவுன் ஆரோ அந்த செல் சிக்னல். இந்த சிக்னல் வந்துட்டால் உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அதுக்கு பெல் சவுண்டில், இந்த பெல் சவுண்டில் உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அந்த லேட்டஸ்ட் சிக்னலுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மட்டும் மேலே கொடுத்துருக்கு. அந்த லேட்டஸ்ட் சிக்னலுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு இந்த லேட்டஸ்ட் சிக்னல் பை சிக்னல் தான். 12:00 வந்துடுச்சு. 12:00 1923 எடுத்துட்டு 1923 என்ட்ரி பாயிண்ட்டு தான். அந்த அப்ராக்சிமேட் 7.32 அப்ராக்சிமேட் 8 points உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அந்த கீழே பார்க்குங்கோ, அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, அந்த ஸ்டோப்லோஸு மட்டும் ட்ரெய்லிங்கு தான். இந்த மார்க்கெட்டு பை சோனில் தான் மார்க்கெட்டு. கீழே வோலியம் பார் பார்க்குங்கோ, வோலியம் பார்க்கு க்ரீன் சோனில் தான். அந்த க்ரீன் சோனில் வந்துட்டால் அந்த மார்க்கெட்டு பை சோனில் தான் இருக்குது. அந்த பை சோனுக்கு செல் சோன் போகும்போது இந்த வோலியம் பார் ரெட் கலர் ஆகிடும். எல்லாமே சிக்னலில் மட்டும் எடுக்க முடியாது. எல்லாம் சிக்னலும் கன்ஃபார்ம் சிக்னல் ஆகாது. சிக்னல் வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் செக் பண்ணிட்டு மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கணும். கன்ஃபார்ம் செக் பண்ணதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேண்டில் கலரு, அந்த செகண்ட் கன்ஃபர்மேஷன் வோலியம் பார் கலரு, அந்த தேர்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் அண்ட் பை சோன். அந்த செல் சோன் வந்தால் சேம் தான், கீழே கேண்டில் கலரு ரெட் கலர் ஆகணும், அந்த கீழே பார் கலரு ரெட் கலர் ஆகணும், அந்த ப்ரைஸ் அண்ட் செல் சோனு வந்துடணும். இது மூணும் ஓகே தான். செகண்ட் கேண்டிலுக்கு ஓப்பனிங் ரேட்டு உங்களுக்கு தைரியமாக எடுத்துடலாம். அதுக்கு சப்போர்ட் லெவல் க்ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துனா உங்களுக்கு மோர் ஆக்குரஸி கிடைக்கும். இந்த இடத்து பார்க்குங்கோ, இந்த 12:00 இந்த சிக்னல் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இந்த சப்போர்ட் லெவலில் க்ரோஸ் பண்ணிட்டு தான் சிக்னல் கிடச்சிருக்கு. அதுக்கு தைரியமாக உங்களுக்கு செகண்ட் கேண்டிலில் தைரியமாக எடுத்துடலாம். கன்ஃபார்மாக அதுக்கு செகண்ட் கேண்டில் தைரியமாக எடுத்துடலாம். அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டு அப்ராக்சிமேட்டு 9 points கிடச்சிருக்கு உங்களுக்கு. செகண்ட் கேண்டில் எடுத்த பாயிண்ட்டு 1722க்கு உங்களுக்கு பாயிண்ட் 1722 அல்லா தான் உங்களுக்கு 1723க்கு 23.98க்கு எடுத்துட்டால் உங்களுக்கு 1932 வரை போயிட்டார். 9 points அப்ராக்சிமேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1923க்கு எடுக்காதான் உங்களுக்கு ரீஎன்ட்ரி 12:45 வந்துட்டார். அந்த 1929.84 என்ட்ரி பாயிண்ட்டு தான். அதுக்கு உங்களுக்கு எடுத்துட்டால் 1936 டார்கெட் தான். அப்போ 2981.0. அப்போ இந்த பை ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. அந்த பை ஜோனு செல் ஜோன், அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு சைடுவே வந்துடும். சைடுவே இந்த சைடுவே தான்,
in the sideway, in the extra colors apart from red color and buy color, orange color, blue color, kali, hollow candles and white color. These four colors are the sideway indication. Sideway indication vandutan ungalku market buy zone alla sell zone alla ungalku support level ungalku sideway vandittu and the resistance level in the red color star resistance level da and the resistance level cross pannita market mele pogum and the support level indha keele and the blue color star vandu support level and the support level cross pannita market keele pogum and the morning ku ungalku sell zone kedachirukku already in the sideway vandita appuram market keele poitaru அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டாக செகண்டாக கேண்டிலும் உங்களுக்கு தைரியமாக எடுத்துடலாம். 1922.94 எடுத்துட்டால் 16 வர போயிடுச்சு. உங்களுக்கு 6 points அப்ராக்சிமேட்டு மார்னிங்கில் கிடச்சிருக்கும் ஆல்ரெடி. அந்த ரீஎன்ட்ரி இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டு சைடுவே காட்டியதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போயிட்டார். அந்த கீழே போயிட்டு இந்த இடத்துக்கு உங்களுக்கு ரீஎன்ட்ரி வந்துடுச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டு பை போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணி 7 points கிடச்சிரு. இதுதான் கோல்டு சார்ட்டுக்கு டுடேஸ் மூமெண்ட். இந்த 5 மினிட்ஸில் எப்படி தான் 5 மினிட்ஸில் இந்த இடத்துக்கு பார்க்கும், இந்த இடத்துக்கு சிக்னல் வந்துட்டார். 5 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ் சிக்னல் வந்துடுச்சு. 5 மினிட்ஸில் என்னதான், 5 மினிட்ஸில் இந்த பயசுங்களை பார்க்குங்கோ, இந்த பயசுங்களை கன்ஃபார்ம் ஆகிடுத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தான் மேலே போயிட்டால் அந்த ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தான் இந்த ஸ்கால்பிங் ட்ரேடருக்கு ஓகே தான் தான். ஸ்கால்பிங் ட்ரேடுக்கு 7 சிக்னலும் வந்துட்டால் 10 சிக்னலும் வந்துட்டால் அந்த 7 சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இந்த பைசிக்கிள் பார்க்குங்கோ, 9 points அப்ராக்சிமேட்டும் மார்க்கெட்டு கிடச்சிருக்கு. 3 டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இந்த செல் சிக்னல் கன்ஃபார்ம் அல்லாது, இந்த பைசிக்னலும் கன்ஃபார்ம் ஆகாது. பைசிக்கிள் கன்ஃபார்ம் ஆகியதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கீழே போயிட்டாங்க. இந்த செல் சிக்னல் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு, இந்த பைசிக்னல் கிடச்சிருக்கு. இந்த செல் சிக்னலுக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 1324 எடுத்துனா உங்களுக்கு 1916 வர போயிட்டார். 2416 அப்ராக்சிமேட் 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு செல் சிக்னல் ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இந்த த்ரீ சிக்னல் கன்ஃபார்ம் ஆகாது. 3 சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பைசிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பைசிக்னல் சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் கன்ஃபார்ம் கிடச்சிருக்கு. 1924 எடுத்துடலாம். 1926 வரை 2 பாயிண்ட்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் போயாச்சு. இதுக்கு கன்ஃபார்ம் சிக்னல் உங்களுக்கு 10 கன்ஃபார்ம் சிக்னல் வந்துட்டால் 7 சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், 3 ரிவர்ஸ் போயிடும். அதுக்கு உங்களுக்கு ஏது டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னா அந்த டைம் ஃப்ரேம் செட் பண்ணிடலாம். பட் ஃபோரெக்ஸுக்கு உங்களுக்கு 15:30 H1 H4 மட்டும்தான் செட் பண்ணணும். ஃபோரெக்ஸுக்கு இது 4 டைம் ஃப்ரேம் ஓகே தான். நெக்ஸ்ட்டு GBP USD. GBP USD சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. GBP USDயில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த ஒயிட் கலர் டே பிரேக்கர் லைன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பை சிக்னல் கிடச்சிருக்கு. மார்க்கெட் பை சிக்னல் கிடச்சது 10:45 மார்க்கெட்டு 1.31160 என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அந்த 3 டார்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 1st டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் கீழே போயிட்டு அப்புறம் பை சவுண்டில் தான் இருக்குது. சைடுவே வந்துட்டு அப்புறம் தானே உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்க்கணும். சைடுவே வந்துட்டு சப்போர்ட்டு க்ரோஸ் பண்ணியா உங்களுக்கு அந்த சமயத்துக்கு எக்ஸிட் பண்ணலாம். அது வர மார்க்கெட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் லைவ் தான் இது. இது வந்து நம்ம WinTrader ஸ்கேனர் லேட்டஸ்ட் ஸ்கேனர் 1.2 ஸ்கேனர். நம்ம WinTrader எதாவது மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் பண்ணால் அது ஒன் டைம் மார்க்கெட் வாட்ச்க்கு ஆட் பண்ணது ஸ்கேன்ஸ் செட் பண்ணிட்டால் உங்களுக்கு சிக்னல் இந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலர்ட்டு கிடச்சிடும். அந்த டைரெக்டாக உங்களுக்கு சார்ட் ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணோம்னா அந்த பேங்க் நிஃப்டி இந்த இடத்துக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்த டைரெக்டாக இந்த சிக்னலுக்கு இந்த டைரெக்டாக இந்த ஆரோ கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கின வேர்ஷன் தான் WinTrader 8.1 வேர்ஷன். இதுக்கப்புறம் உங்களுக்கு 8th வேர்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வேர்ஷன் உங்களுக்கு வந்து 9th வேர்ஷன் ஸ்கேனர் 1.3 ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு.
ஓகே. இது ஏதாவது லைவ் மார்க்கெட் உங்களுக்கு டைரெக்டாக பார்க்கணுன்னா உங்களுக்கு டைரெக்டாக நம்பர் கால் பண்ணுங்கள், 8139030999 இந்த டிஸ்பிளே ஆகிய நம்பருக்கு. இந்த இடத்துக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு ஆல்ரெடி, 8139030999. என் பேர் வந்து சீமா. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.